எக்ஸாம்ஸ் எஃபிசியன்ட்னால் தரம் ஒன்று தொடக்கம் தரம் ஐந்து வரையான மாணவர்களுக்கான ஜூம் வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அவற்றில் இணைந்து கொள்ள விரும்புவோர் பெயர் மற்றும் தரம் என்பவற்றை குறிப்பிட்டு இந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு வந்து வாட்ஸ்அப் செய்யுங்கள். அல்லது தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி அனுமதிகளை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கு நாங்கள் நுண்ணறிவு பாடம்தான் படிக்க இருக்கிறோம். முதலாவது கேள்வி, ஒருவர் வீட்டிலிருந்து பாடசாலைக்கு செல்ல எடுக்கும் நேரம் 25 நிமிடம் ஆகும். ஆனால் அவர் பாடசாலை ஆரம்பித்து 8 நிமிடங்களின் பின்னரே பாடசாலையை அடைந்தார். பாடசாலை ஆரம்பமாகும் நேரம் 7:30 எனின் அவர் வீட்டிலிருந்து பாடசாலைக்கு புறப்பட்ட நேரம் யாது? அப்போ இந்த கேள்விக்கான விடை என்னென்று காண்றது, பாடசாலை ஆரம்பமாகிற நேரம் 7:30. இப்போ 7:30 பாடசாலை ஆரம்பமாகுது. பாடசாலை ஆரம்பமான டைமே அவர் ஸ்கூலில் போயிட்டாரோ, ஸ்கூலுக்கு போகல, 8 நிமிடங்களின் பின்னரே பாடசாலையை அடைந்தார். 7:30 பாடசாலை ஆரம்பமாகுது, அவர் 8 நிமிடங்களுக்கு பிறகு பாடசாலைக்கு போகிறார். அப்போ 8 நிமிடங்கள் தாமதமாகண்டா 7:30 8 நிமிடங்களை கூட்டணும், கூட்டினமெண்டா 7:38. ஆகவே அவர் பாடசாலைக்கு போய் சேர்ந்த நேரம் ஜாது 7:38. ஆனால் கேள்வி என்ன, அவர் வீட்டிலிருந்து பாடசாலைக்கு புறப்பட்ட நேரம் ஜாது? ஸ்கூலுக்கு 7:38 போய் சேர்ந்திருக்கிறார், வீட்டிலிருந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு 25 நிமிடங்கள் எடுக்குது. ஆகவே வீட்டிலிருந்து 8 மணிக்கு புறப்பட்டிருப்பார், பாடசாலை போய் சேர்ந்த நேரத்திலிருந்து வீட்டிலிருந்து பாடசாலைக்கு போய் சேர்றதுக்கு எடுக்கின்ற நேர அளவை கழிக்கணும். அப்போ 7:38 25 நிமிடங்களை கழிச்சமெண்டா அவர் பாடசாலைக்கு புறப்பட்ட நேரத்தை காணலாம். கழிச்சமெண்டா 8 5 3, 3 2 1, இந்த 7 கீழறக்கோணம் 7:13. ஆகவே 7:13. இரண்டாவது வினா, ஒருவர் வீட்டிலிருந்து அலுவலகத்துக்கு செல்ல எடுக்கும் நேரம் 17 நிமிடங்கள் ஆகும். ஆனால் அவர் அலுவலகம் ஆரம்பித்து 11 நிமிடங்களின் பின்னரே அலுவலகத்தை அடைந்தார். அலுவலகம் ஆரம்பமாகும் நேரம் 8:30 எனின் அவர் வீட்டிலிருந்து புறப்பட்ட நேரம் யாது? அப்போ இந்த கேள்விக்கு அதே மாதிரித்தான் விட செய்ய போகிறோம். அலுவலகம் ஆரம்பமாகிற நேரம் என்ன? 8:30. அவர் அலுவலகம் ஆரம்பித்த நேரத்துக்கே அலுவலகத்துக்கு போயிட்டாரோ, இல்லை என 11 நிமிடங்களின் பிறகுதான் அலுவலகத்தை அடைந்தார். 11 நிமிடங்கள் பின்னரண்டா 11 நிமிடங்களை கூட்டணும் என 1 4 8 8 41. ஆகவே அவர் அலுவலகத்துக்கு சென்றடைந்த நேரம் ஜாது 8:41. ஆனால் கேள்வி என்ன, அவர் வீட்டிலிருந்து புறப்பட்ட நேரம் ஜாது? அப்போ 8:41 அலுவலகத்தை போய் அடைந்திருக்கிறார், அவர் வீட்டில இருந்து அலுவலகத்துக்கு போகிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்திருக்குது? 17 நிமிடங்கள். ஆகவே என்ன செய்யணும், 17 நிமிடங்களை கழிக்கோணும். கழிச்சமெண்டா 1 to 7 போகாது, கடன் எடுத்தால் 11, 11 to 7 கழிச்சமெண்டா 4 வரும், 1 கடன் கொடுத்தபடியா 3, 3 to 1 கழிச்சமெண்டா 2, 8:24. எனினவர் வீட்டிலிருந்து அலுவலகத்துக்கு புறப்பட்ட நேரம் யாது? 8:24.